ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா. திருத்தணி முருகருக்கு திருமலை தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரம் வழங்கப்பட்டது. முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடாக விளங்கும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெற்றது. மலை கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் கூடுவார்கள் என்பதால் கொரோனா நோய் பரவல் தடுக்க பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு வைர தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. இதேபோல் உற்சவர் மற்றும் சண்முகருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. மாலை திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பட்டு வஸ்திரங்களை அக்கோயில் இணை ஆணையர் தர்மாரெட்டி சமர்ப்பித்தார். அவருக்கு திருக்கோயில் சார்பில் இணை ஆணையர் பரஞ்சோதி, தத்தார் ஜெயசங்கர் ஆகியோர் வரவேற்று விபூதி பிரசாதங்கள் வழங்கினர். இதனை அடுத்து மாலை மலை கோயிலில் காவடி மண்டபத்தில் சிறிய அளவில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியில் உற்சவர் முதல் நாள் தெப்பத் திருவிழா நடைபெற்றது.